நாட்டில் தற்போது நிலவி வரும் ஒமிக்ரான் சூழலை கருத்தில் கொண்டு மீண்டும் ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்துவது போன்ற திட்டங்கள் குறித்து தொழில்நுட்ப கல்வி நிலையங்கள் பரிசீலித்து முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GjStudies. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகிருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்திருக்க அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரும்பவும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒமிக்ரான் பரவல் காரணமாக மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு திரும்பவும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வருகின்ற January 3 முதல் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ போயிட்டு இருக்க ஒமிக்ரான் சிச்சுவேஷன் படி திரும்பவும் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆன்லைன் வகுப்புகள் குறித்து முடிவு எடுக்குமாறு தொழில்நுட்ப கல்வி நிலையங்களுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் சுற்றறிக்கை அனுப்பி உள்ளது.